தமிழ் சினிமாவில் பல வருஷங்களாக முன்னணி இசையமைப்பாளராக இருக்கிற பல இசையமைப்பாளர்களோட முதல் படத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த முதல் படத்தையும் அவங்க அறிமுகமான வருடத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முதல் இடத்துல நம்ம இசைஞானி இளையராஜா, அவருடைய முதல் படம் அன்னக்கிளி. இந்த படம் ரிலீஸ் ஆன வருடம் 1974. அடுத்ததா இசை புயல், ஆஸ்கர் நாயகன், ஏஆர் ரகுமான். இவருடைய முதல் படம் மணிரத்னம் இயக்கின ரோஜா. இந்த படம் 1992 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு தேசிய விருதியை வாங்கினார் நம்ம ஏஆர் ரகுமான். அடுத்ததா பரத்வாஜ். சரண் இயக்கத்தில் நம்ம அஜித் நடித்த காதல் மன்னன் தான் இவருக்கு முதல் படம். ஏற்கனவே தெலுங்கில் அவர் வந்து அறிமுகமாயிருந்தாலும் தமிழில் அறிமுகமான முதல் படம் காதல் மன்னன் தான். இந்த படம் 1997 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வித்யாசாகர். இவரும் பார்த்தீங்கன்னா பரத்வாஜ் மாதிரியே தெலுங்கில் ஏற்கனவே அறிமுகமாயிருந்தாலும் தமிழில் லேட்டாக தான் அறிமுகமானார். அப்படி தமிழில் அறிமுகமான முதல் படம் பறவைகள் பலவிதம். ஆனால் இந்த படத்துக்கு அவர் சாங்ஸ் பண்ணல, பிஜிஎம் தான் பண்ணியிருந்தார். அப்படி அவர் சாங்ஸ் பண்ண முதல் படம்னா அது வந்து பூமணம் அப்படிங்கிற படம் தான். 1989 ரிலீஸ் ஆன படம். அடுத்ததா ஹாரி ஜெயராஜ். இவர் பார்த்தீங்கன்னா அறிமுகமான முதல் படம் பிரசாந்த் நடித்த மஜ்னு தான். இந்த படம் வந்து 1.5 வருஷம் லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் நம்ம கௌதம் மேனோட மின்னலை படம் கிட்டத்தட்ட முன்னாடி ரிலீஸ் ஆனதால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஹாரி ஜெயராஜோட மின்னலை படம் தான் இவருக்கு வந்து முதல் படம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் மஜ்னு தான் ஹாரிஸோட முதல் படம். அடுத்ததா நம்ம அனிருத். இவர் அறிமுகமான முதல் படம் 3 தனுஷ். ஸ்ருதிஹாசன் நடித்து ஐஸ்வர்யா தனுஷ் தான் இயக்கியிருந்தாங்க. இந்த படம் 2011 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்ததா நம்ம விஜய் ஆண்டனி. அவர் அறிமுகமான முதல் படம் டிஷ்யூம். ஆக்சுவலி ஹாரிஸுக்கு எப்படி அடைஞ்சோ அதே தான் விஜய் ஆண்டனிக்கும் அடைஞ்சு. ஏன்னா இவர் அறிமுகமான முதல் படம் சசி இயக்கத்தில் வெளிவந்த ஜீவா சந்தியா நடித்த டிஷ்யூம் படம் தான். ஆனால் அந்த படம் கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே இவர் மியூசிக் பண்ண எஸ்ஏசி இயக்குன சுக்ரன் அப்படிங்கிற படம் முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் விஜய் ஆண்டனியோட முதல் படம் சுக்ரன்னு நினைப்பாங்க, அது கிடையாது. சசி இயக்கத்தில் வெளிவந்த டிஷ்யூம் தான் விஜய் ஆண்டனிக்கு முதல் படம். சசி தான் விஜய் ஆண்டனியை ஒரு இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறது உண்மை. அடுத்ததா நம்ம எஸ்ஏ ராஜ்குமார். இவருடைய முதல் படம் சின்ன பூவே மெல்ல பேசு. 1987 வருஷம் ரிலீஸ் ஆன படம். அடுத்ததா நம்ம ஜிவி பிரகாஷ். வசந்தபாலன் இயக்கத்தில் சங்கர் தயாரிப்பில் வெளிவந்த வெயில் அப்படிங்கிற படம் தான் அவருக்கு முதல் படம். 2007 வருஷம் ரிலீஸ் ஆனது இந்த படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டி இமான். இவருடைய முதல் படம் காதலே சுவாசம். நம்ம கேட்டி குஞ்சுமன் அவர்கள் இயக்க தயாரித்த ஒரு படம். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. இதுக்கப்புறம் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு போராடி நம்ம தளபதி விஜயோட தமிழன் அப்படிங்கிற படத்தில் தான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த படத்தை தான் அவர் வந்து இசையமைப்பாளராக அறிமுகமானார். இந்த படம் ரிலீஸ் ஆன வருடம் 2002. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சந்தோஷ் நாராயணன். இவருடைய முதல் படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயக்குனர் ப ரஞ்சித்தோட முதல் படமான அட்டகத்தி. அதில் தான் சந்தோஷ் நாராயணன் ஒரு இசையமைப்பாளராக அறிமுகமானார். இந்த படம் ரிலீஸ் ஆன வருடம் 2012. அடுத்ததாக இசையமைப்பாளர் தமன். இன்றைக்கி தளபதி விஜய்க்கு வாரிசு அப்படிங்கிற படத்தில் வந்து மியூசிக் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இவருடைய முதல் படம் பார்த்தீங்கன்னா சிந்தனை செய் அப்படிங்கிற படம் தான். எல்லாருமே அறிமுகங்கள். அந்த படம் 2009 ரிலீஸ் ஆச்சு. சிந்தனை செய் ரிலீஸ் ஆன ஒரு சில மாதங்கள்லேயே சங்கர் தயாரிப்பில் அறிவர்கள் இயக்கின ஈரம் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கும் தமன் தான் மியூசிக்கு. இந்த படத்துலேயே தமன் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டார் அப்படிங்கிறதா உண்மை. இந்த ரெண்டு படங்களுமே 2009 வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் ஏதாவது இசையமைப்பாளரை விட்டுருந்தா அதையும் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. அடுத்த பாக வீடியோவில் அதை சேர்த்துக்குவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.